அப்படி சாப்பிட்டா தான் இது டேஸ்ட். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக். இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆரில் இருக்க ஈசிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கேன். இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், இங்கே யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே இப்போ தான் ட்ரை பண்ண வந்திருக்கேன். ஸோ இங்கே நான் வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லமூஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காம்போஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பேம்பூஸ் பிரியாணி வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதை தான் மெயினாக வந்து ட்ரை பண்ண வந்திருக்கேன். வேறு இவங்களோட ஸ்டார்டர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றதையும் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே இல்லாத வெரைட்டிஸே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனர்லேயே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் மெயினாக வந்து இவங்களோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேம்பூ பிரியாணி வந்து இங்கே பேனர் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ நான் மெயினாக வந்து இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், பேம்பூ பிரியாணி. அது வந்து எப்படி இருக்குது, அதுக்குள்ளே வந்து செஞ்சு கொடுக்கறது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, அதெல்லாமும் நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக சைடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிச்சனுக்குள்ளே வந்துட்டு வெரைட்டிஸான ஃபுட்டை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஈவினிங்கில் வந்து இடியாப்பம் அண்ட் இடியாப்பம் வந்து அது என்னது இடியாப்பம் கொத்துலாம் கிடைக்குது. பட் என்னால் ஈவினிங் வர முடியல. ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் டைமுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ என்னெல்லாம் இருக்கோ அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, நம்ம வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு சிக்கன் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா இது, இந்த மாதிரி ஆரஞ்சு சிக்கன்றது நான் கேள்விப்படாத ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்குமா, இங்கே வந்தால் கிடைக்காதா? ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த ஆரஞ்சு சிக்கன் வந்து எப்படி வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து ஆர்வமாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஆரஞ்சு பழத்தோட அந்த சார் வந்து கொஞ்சம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அந்த ஃப்ளேவர் வந்து அதில் தெரியுது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சிக்கன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் போட்டுட்டு அதில் வந்து இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அடுத்த ஸ்டார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் லாலிபப் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து சாசி லாலிபப்பா. ஸோ பயங்கர ஜூசினஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணிக்கலாமா? நல்லா சாசி போட்டு அந்த சாஸ் நல்லா ஊற்றி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா டேஸ்டியாக இருக்குது. தந்தூரி பிளேட்டரா அது? ஸோ அடுத்து நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா தந்தூரி பிளேட்டர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல தந்தூரி பிளேட்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? இது வந்து மலாய் சிக்கன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் இந்த மலாய் சிக்கன். நல்ல ஜூசினஸ்ஸாக நல்லா இருக்கும் இது. இன்னும் பீனட்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி பயங்கரமாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு இந்த மலாய் சிக்கன். ஆக்சுவலாக நிறைய இடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து மலாய் வந்து ட்ரை பண்ணோம் இல்லையா? ஸோ அடுத்து வந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தந்தூரி பிளேட்டர் தான், மலாய் டிக்கா அண்ட் வந்து ஹரியாலி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸாக வந்து வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து எங்களுக்கு இது வேண்டாம் வேறு வேணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து மாறுபடுமா. ஸோ நம்மளுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அப்படியும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக தெரியுது, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது.
இந்த பிளேட்டை காலி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பேம்பு பிரியாணி வந்து வந்துச்சு. ஸோ நான் இங்கே மஸ்ட் ட்ரை பண்ண வந்தது இந்த பேம்பு பிரியாணிக்காக தான். ஸோ அது கொதிக்க கொதிக்க அந்த பேம்புல எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. நம்ம இந்த ஸ்டார்டஸை ஒரு கை பிடிச்சிட்டு அடுத்து வந்து பேம்பு பிரியாணிக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து டிராகன் சிக்கன், நம்ம வந்து நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம். நம்ம முதல்ல இந்த பிளேட்டரை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டடுக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த டிக்கா வந்து போகலாமா? வா, நல்லா ஸ்பைஸியாக போட்டிருக்காங்க, நல்லா கொஞ்சம் புளிப்பு நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க இதில். அடுத்து வந்து ஹரியாலி டிக்கா, பெரி பெரி சிக்கன். ஆக்சுவலாக எத்தனை முட்டை சாப்பிட்டாலும் மேம் சிக்கனோட பேருங்க மட்டும் மைண்டில் பதிய மாட்டேது. ஸோ அடுத்த சிக்கன் போயிடலாம். எல்லாமே நல்லா காரசாரமாக இருக்குது. ஸோ அடுத்து தந்தூரிக்குள்ளே போகலாம். எதுக்குமே மைனஸும் புதினாவும் தொடவே இல்லை, அட்லீஸ்ட் இதுக்காக தொடலாம். ஆக்சுவலாக இல்லை, சதை எல்லாம் இந்த சைடு இருக்குது. அப்படி சாப்பிட்டா தான் இதுக்கு டேஸ்ட். அப்பா இப்போ திருப்தியாக இருக்குது, அதை தொட்டு சாப்பிடும்போது தான். ஸோ தந்தூரி பிளேட்டை முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ டிராகன் சிக்கன் நம்ம முன்னாடி இருக்குது, நல்லா பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வா, நல்லா பண்ணியிருக்காங்க டிராகன் சிக்கன், பயங்கரமாக இருக்குது. ஸோ அடுத்து பேம்பு பிரியாணிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்குன்ட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது இந்த பேம்புவை வந்து கொட்டுறதுல. அவங்க தான் அதை அழகாக நேக்காக வந்து கொட்டுறாங்க. வாவ், நல்லா கொதிக்க கொதிக்க பேம்பு பிரியாணியை வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இவங்களோட அந்த பிரியாணி வந்து 1:00 தான் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னாலும் மற்ற ஸ்டார்டர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். 1:00 வந்து சுட சுட செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிடலாமா? எப்படின்னா, அந்த மரக்குள்ளே போட்டதுனால அதோட அந்த ஸ்மெல், பேம்புவோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லதான். ஆக்சுவலாக நம்ம அந்த பேம்பு இதுக்குள்ளே போடுறோம் இல்லையா, ஸோ அதோடய எசன்ஸ்குள்ளே அதில் இறங்கும் அப்படின்றாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் இது. ஸோ கொஞ்சம் தயிர் ஆனியன் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன்லாம் அப்படியே நல்லா பூ பூவாக வெந்து வந்துட்டுருக்கு. கொத்து புரோட்டா வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுதே வந்துருச்சு. ஓ, கொதிக்க கொதிக்க போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ சிக்கன் கொத்து புரோட்டா போலாது, நிறைய சிக்கனாக தெரியுது. புரோட்டாவை சீவி போட்ட மாதிரி இருக்குது, நல்லா. ஸோ நிறைய சிக்கன் இருக்குது இந்த கொத்து புரோட்டாவில். புரோட்டாவை காணும், எனக்கு தெரிஞ்சு நிறைய சிக்கன் போட்டிருக்காங்க இவங்க. நல்லா இருக்குது கொத்து புரோட்டா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மட்டன் பேம்பு வந்து வந்துருச்சு. பயங்கரமாக ஸ்டீம் பண்ணி கொதிக்க கொதிக்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, மட்டன் பேம்பு பிரியாணியை ட்ரை பண்ணிடலாமா? ஆக்சுவலாக இது எப்படின்னா, இவங்க வந்து இந்த மட்டனில் வந்து மசாலா தனியாக இருக்குது, எனக்கு நல்லா மசாலா போட்டு இருக்குது. ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன், கொதிக்குதே வாயில் வைக்கிறதுக்குள்ளே. அப்பாடா, ஓரளவு ஆகிடுச்சு. எப்படின்னா, இவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த கேரளா டைப்ஸ் பிரியாணி மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா கேரளா பீஃப், அதுக்கப்புறம் வந்து சில்லி பீஃபுன்ட்டு நிறைய பீஃப் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. நான் பீஃப் சாப்பிட மாட்டேன். ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னா இன்னும் இடியாப்பம், கொத்தி இடியாப்பம் இதெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதில் மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பார்ட்டி ஆர்டர்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியர் சைட் போகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டிப்பாக இப்படி இந்த ஈஸியர் ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே வந்துட்டு தான் போவோம். வந்தீங்கன்னா இந்த கிச்சன் வந்து ட்ரை பண்ணுங்கள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
ஈசிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்க அல்லமோஸ் கிச்சன் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து சாப்பிட்டோம், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த சைடு வரீங்க கண்டிப்பாக எல்லாருமே வீக்கெண்ட் ஆனால் ஈசிஆர் சைடு போகிறதுக்கு பார்ப்பீங்க. அந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கிச்சன் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். நிறைய ஃபுட்டு நான் வந்து வெரைட்டிஸாக எடுத்து போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கூட மறந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரிவ்யூவில் பார்ப்போம்.